ஓகே, முடிச்சிடுங்க. சரி ஓகே, ஹாஃப் அன் அவரா? சரி ஓகே, கண்டிப்பாக பண்ணலாமா? சரி ஓகே, இப்போ வந்துட்டு டெஸ்டினேஷன் வந்துட்டு 70 இயர்ஸ் இருந்துச்சு, நமக்கு என்னாச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆனால் இன்னும் ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ண தெரியுங்களா, எக்ஸாமின் பண்ணும் படிங்கோ. ஜக்கேரியா ஃபர்ஸ்ட் சாப்டர், ஜக்கேரியா ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் வருஷம் முதல் படிக்கும். இரண்டாம் வருஷம் எட்டாம் பதினஞ்சு ஓகே. இதோ இப்போ இந்த டைம் பீரியட் என்ன சொல்றாங்க, இட் வாஸ் இந்த செகண்ட் இயர் ஆஃப் டேனியல் சொல்றீங்களா? அந்த டேனியல் சொல்லிட்டு எந்த ராஜ்யத்துக்கே ராஜா வீடோ வருஷம் எந்த சரிங்களா? சரி, இந்த டைம்ல என்ன வார்த்தை சொல்றாரு படிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக இறங்கில் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாக நீ கோபம் கொண்டிருக்கிற இஸ்ரேலின் மேல் பாத்தீங்களா, 70 வருஷமாக கோபம் கொண்டா இஸ்ரேல் மேல சொல்றாரு. இப்போ டரியோ காலத்துல அப்படின்னா மேதோ பர்ஷா எம்பையர் ரூல் பண்ணும் போதோ அந்த டைம்ல ஏன் 70 இயர்ஸ் உடைய ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க இல்லைங்களா? சரி, இப்போ இன்னொரு வருஷம் படிக்கலாம், செகண்ட் கிரானிக்கல் 36. அப்போ படிச்சிருந்தீங்களா? திரும்ப நம்ம வசனம் படிக்கலாம், செகண்ட் கிரானிக்கல் 36:22 படிக்கும். 21 படிச்சாச்சு இல்லைங்களா? அந்த 70 இயர்ஸ் அப்புறமா நெக்ஸ்ட் என்ன வாக்கு கொடுத்துருக்காரு? எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாக்கிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாக்கிய கோரேசின் ஆமை ஏவினதினாலே அவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யமே எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருதலயங்களே தமக்கு ஆலயத்தை கட்ட வைக்கும் பணியில கட்டளை இருக்கிறார் பாத்தீங்களா? அப்படின்னு என்ன தெரியுங்களா, இந்த கூட சொல்லி தான் இங்க பேசுறாரு. இங்க பாருங்க, இந்த கூட சொல்லிட்டு இந்த டைம்ல 536 என்ன பண்ணிட்டாரோ கமெண்ட்மெண்ட் போட்டுட்டாரு சரிங்களா? இஸ்ரேல் என்ன பண்ணுவோம், என்ன கொடுத்தாங்க, ஃப்ரீசன் கொடுத்தாரு. அப்போ இஸ்ரேல் அப்பவே ஃப்ரீடன் கிடைச்சிருக்கா? இந்த தெரியும் காலத்துல ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம், 70 இயர்ஸ் பத்தி எதுக்காக ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ 70 இயர்ஸ் கேப்டர் டெஸ்டினேஷன் ஆல்ரெடி ஆயிடுச்சுனாக்கா, கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாக்கா, இந்த ரெஃபரன்ஸ் ஏன் திரும்பி ஜக்கேரியா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டேரியஸ்லயா செகண்ட் இயர்ல சொன்னோம்? அந்த டேரியஸ் இந்த டேரியஸ்ல பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு ஆசாரிய கிட்ட வந்து கேட்கிறார், என்ன கேட்கிறார், தேர்ட் வருஷம், யா தேர்ட் வருஷம், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே போல ஐந்தாம் மாதத்திலே அடுத்து ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியத்தில் தீர்க்க தரிசிகள் இடத்திலும் கேட்கவும் தலைச்செயலும் நிகமே விலகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்தை கலந்து கொண்டார்கள். அப்புறமா அப்பொழுது ஜனங்களுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்க எனக்கு என்றுதான் உபவாசம் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க கூட, இங்க கூட 70 இயர்ஸ் பத்தி திரும்பி சொல்றாங்க இல்லைங்களா? இப்போ 70 இயர்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிட்டனக்கா திரும்பி அந்த ரெஃபரன்ஸ் ஏங்க போடணும், அதை பத்தி ஏன் பேசணும் சரிங்களா? போயிட்டு 10 ஆசிரியர் கிட்ட போயிட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தோம், அதே மாதிரி திரும்பி பொண்ணு மாறி எதுக்காக கேட்கணும் இல்லைங்களா? அந்த கேள்வி இல்லைங்களா, இதுக்கு என்ன பதில் இல்லைங்களா? அதுக்கு வந்து சில ஒரு ரெஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டாருன்னா,
ராஜாட்சியம் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க 11 இயர்ஸ் ரூல் பண்ணா அதுக்கப்புறமா ஜெனிக்கியா சரிங்களா. ஸோ இவர் வந்துட்டு கேப்டிவிட்டி கூப்பிடும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணாங்க கேப்டிவிட்டி கூப்பிடுறோம். அதனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுல கனெக்ட் எடுக்கும் போது அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் என்ன வரும் செவன்டீன் போராட்டி ஒரு ஜெனரல் எக்ஸ்பிரஷனும் இருந்தது இல்லைங்களா. சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறாங்க இப்படி இந்த 70 இயர்ஸ் கரெக்டாக சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்துட்டு ஒரு 70 இயர்ஸ் ஆகாச்சு இது இங்கே என்ன ஆகும் சரிங்களா. இன்னொரு 70 இயர்ஸோ இன்னொரு 2 இயர்ஸ் அப்புறமா ஸ்டார்ட் ஆகும் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இன்னும் 2 இயர்ஸ் அப்புறமா ஸ்டாப் ஆகும் அப்படின்னா 70 இன்னொரு இருக்கோ இது தனியாக 70 இருக்கோ இதுக்கப்புறமா ஜெடிக்காவுடைய கடைசியில் இன்னொரு 70 இருக்குமா? முடிக்கோ அப்படியேனா செகண்ட் கிரானிக்கல் 36 22nd வர்ஸ் இஸ் லைன் அப்படிங்களா சரிங்களா. அப்பாயிண்ட் என்ன சரிச்சுங்களா பாருங்க பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது இந்த 70 இயர்ஸ் எப்போ எண்டாச்சு எப்போ ஸ்டார்ட் விட்டுருக்கு எப்போ எண்டாச்சு கிளியர் கொடுத்துருக்காரு சைரஸுடைய ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு அப்பா ஆஃப்டர் பிஃபோர் தேர் நோ ஸ்பீக்கிங் ஆஃப் 70 இயர்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இயர் சைரஸ் இங்கே சைரஸ் இதுக்கப்புறமா எண்டாச்சு இருக்கா இது ஆகி எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா இஸ்ரேலர்கள் டேரியஸ் என்ன டேரியஸ் வேறு எதுனா டேரியஸ் வரும்போதோ அந்த டைமில் ஏன் 70 இயர்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் சொன்னோம் அப்படின்னு என்ன இந்த 70 இயர்ஸ் பண்ணிட்டு எங்கேவோ ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்களா அப்போ வேறு சொல்கிறது இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு அது இல்லையா அப்படின்னா வேறு வேறு 70 இயர்ஸ் இருக்குமா பேப்டான்கே தனியாக 70 இயர்ஸோ அப்புறமா இஸ்ரேலர்களுக்கு யோகியம் காலத்தில் இருக்கிற இஸ்ரேலர்களுக்கு தனியாக 70 இயர்ஸ் அப்புறம் ஜெடியா காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு செப்பரேட் 70 இயர்ஸா அப்படி சொன்னால் வி கேன்ட் ஹாவ் ஃபேத் இன் த பைபிள் சரிங்களா. அதனால இதில் என்ன எக்ஸ்பிளனேஷன் என்ன மீனிங் இப்போ கான்டெக்ஸ்ட் ஒன் ஜெகேரியா ஃபர்ஸ்ட் சாப்டர் அது வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க 70 இயர்ஸ்க்கு அப்புறமா எண்டாச்சு சரிங்களா. சைரஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல என்னாச்சு டெசரேஷன் என்னாச்சு இதுக்கப்புறமா 70 இயர்ஸே கிடையாது இல்லைங்களா. அப்படியே இருந்தால் பேசுறாங்க எது பற்றி பேசுறா இப்போ ஒரு பக்கம் இப்போ கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஜெகேரியா ஃபர்ஸ்ட் சாப்டர் பிடிக்கும் ஜெகேரியா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 11th வர்ஸ் 11th வர்ஸ் விட 12th வர்ஸ் பிடிக்கும் மறுபடியாக எனக்கு கத்தாவே இந்த 70 வருஷமா நீங்க கோபம் கொண்டிருக்கிற எழுதலமே மேலும் எல்லா பட்டணங்களையும் மேலும் எந்த மட்டும் எதனால் இருந்து எனக்கு சொல்ல அப்பொழுது கத்தர் வெயிட் 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 யார் இந்த கேள்வி கேட்டார் திரும்பி பிடிக்கும் சார் அப்பொழுது பாத்தீங்களா கர்த்தருடைய தூதன் வரைக்கும் யாரும் கேள்வி கேட்கிறாரா ஜெகேரியா கேட்கிறாரா தேவன் தான் கேட்கிறார். இப்போ தேவனுக்கு பச்சை தெரியாதா தெரியுமா இல்லையா நீங்க அப்படின்னா இந்த தேவர் தான் எதுக்காக கேட்கிறார் எதுக்காக கேட்கிறார் சரிங்களா. அவர்களுக்கு நான் 70 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறேன் ஆ எதுக்காக இப்படி போஸ்ட்போன் பண்றீங்க வந்து அந்த அர்த்தத்தில் கேட்கல எந்த அர்த்தத்தில் கேட்கறா சரிங்களா. 70 இயர்ஸ் ஆடியனாச்சு முந்து போயிடுச்சு ஆனால் இஸ்ரேல் நிலைக்கு வந்துட்டு அந்த ஒரு என்ன வால் வாழ்க்கை தான் சொல்றான் என்ன கேக்குறாங்கன்னா
ஆல்ரெடி முடிஞ்சு இவ்வளவு நாங்கள் எவ்வளவு வருஷத்துக்கு கோபமா இருந்தீங்களே அது அப்படியே இருக்குமா அப்படின்னா இன்னும் ஃபர்தரா ஏன்னா உங்க கோப கண்டினியூ ஆகுமா அதுதான் ரெஃபரன்ஸ் செவன்டி இயர்ஸ் கண்டினியூ ஆகுமா இல்லையே சரிங்களா தேவடைய கோப கண்டினியூ ஆகுமா சொல்றாரு இந்த கேள்விக்கு தேவன் என்ன பதில் கொடுப்பார் நெக்ஸ்ட் வருஷம் கண்டினியூ பண்ணுவோம் அப்பொழுது என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதேசமாக சொன்னார் பாத்தீங்களா தேவன் என்ன சொல்றாரு நோ தட் வாண்ட் கண்டினியூ இதுக்கு மேல என்ன பண்றது இஸ்ரேலுக்கு நல்லதான் செய்யறேன் தேவன் சொல்லிட்டார் இதுதான் கான்டெக்ஸ்ட் இல்லைங்களா இது ஸ்பீக்கிங் ஃபார் அ பாஸ்ட் ரெஃபரன்ஸ் அவ்வளவுதான் அந்த டைம்ல எருசலேம் பண்ணிட்டு செவன்டி இயர்ஸ் இந்த மாதிரி பேசல ஆயிட்டீங்களா ஓகே இப்போ ஜெகரியா செவன்த் சாப்டர் போடலாம் ஜெகரியா செவன்த் சாப்டர் என்ன சரிங்களா செகண்ட் வருஷத்துல எப்படி போதர் அவருடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அப்பொழுது சினைகளுடைய கருத்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகிறது இப்போ சில பேர்கள் வந்து பதனாசரை கிட்ட கேட்க போறாரு இல்லைங்களா என்ன கேட்கிறார் இவ்வளவு வருஷங்கள் நான் சில காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் உபவாசம் பண்ணிட்டு இருந்தோம் எங்க பேக்ரவுண்ட்லே இருக்கும் போதோ இந்த டைம்ல கரெக்டாக என்ன பண்ணாரோ உபவாசம் பண்ணிட்டு இருந்தோம் அது நேற்று சொன்னாரு எந்த ரெஃபரன்ஸ் அந்த யாரோ சாப்பிட்டா இல்லைங்களா அந்த காணிச்சுனாலே இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் கரெக்டாக உபவாசம் பண்ணிட்டு இருந்தார் அவர் பண்ணிட்டு இருந்தோம் இது இப்படியே கண்டினியூ பண்ணுமா என்ன பண்ணாரோ கேட்கிறார் அப்படின்னு என்ன அப்படின்னு என்ன சொல்லிங்களா இவ்வளோ நாள் கேப்டிவிட்டி இருந்தோம் இருக்கும் போதும் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன இல்லை கேப்டிவிட்டிக்குள்ளே இல்லை ஆனால் அதே திரும்பி கண்டினியூ பண்ணுமா ஏன் எப்படி கேட்கறது சரிங்களா அந்த இஸ்ரேலுக்கு வந்துட்டு அந்த வால் என்ன ஆகுதுன்னா பில்ட் அப்படின்னு தேவனே திரும்பி கம்ப்ளீட்டாக என்ன வரல ஒன் சேர்ல யாருடைய பார்வை இதோ இது இஸ்ரேல் அன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் இல்லைங்களா ஃபியூச்சர் என்ன ஆகட்டும் யாரும் தெரியாதோ அவர் தெரியாது இல்லைங்களா அதனாலே அவர் பார்க்கும் போது இஸ்ரேலுக்கு என்ன இல்லைன்னா அந்த ஒரு வால் எல்லாம் கட்டல ஜெருசலம் இருக்கிற டெம்பிள் கம்ப்ளீட்டாக என்ன ஆகல பில்ட் ஆகல அதனாலே தேவடைய திரும்பே திரும்பி ஏன்னா வருதுமேனா இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுமா தேவடைய திரும்பே ரொம்ப சீக்கிரமாக வருதுமேனா இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணுமான்ட்டு அந்த ஆங்கிள் என்ன பண்ணுறோம் இந்த கேள்வி கேட்கறாரு யாருக்கே பிரதான ஆசை இருக்கு அப்போ என்ன பதில் வரும் கண்டினியூ பண்ணுறோம் அப்போ சேனைகளுடைய கத்தரின் வார்த்தை எனக்கு உண்டாக்கி எல்லா ஜனத்தோடும் ஆசிரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் 70 வருஷமாக 5 மாதத்திலும் 7 மாதத்திலும் உபவாசம் பண்ணி முக்கம் முன்னாடி நீங்கள் எனக்கென்று தான் உபவாசம் பண்ணுவீர்கள் நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கு அளவா புசிக்கிறீர்கள் உங்களுக்கு அளவா குடிக்கிறீர்கள் எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடியிருந்து சுகமாய் இருந்த காலத்திலும் தெற்கு நாடு சமூகமும் குடியேறி இருந்த காலத்திலும் நீங்கள் தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசிரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இந்த 70 வருஷமாக நீங்கள் இந்த 70 வருஷம் அந்த வார்த்தை கொடுங்க நீங்கள் இந்த 70 இந்த 70 வருஷங்கள் இல்லைங்களா இங்கிலீஷ் எப்படிங்களா அப்படி ஒரு And they are giving that reference, இல்லைங்களா அது கேப்டிவிட்டி ஆயிடுச்சு
சரிங்களா. ஆயிட்ட அப்புறமா திரும்பி அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிலீஜியஸ் இதெல்லாம் ப்ரொசீஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதோ ரொம்ப வேண்டுறதோ இதெல்லாம் இந்த மாதிரி திரும்பி கண்டினியூ பண்ண மாதிரி என்ன பண்ணுறாங்க கேட்கறது. அதனால திஸ் ஹேஸ் நோ ரெஃபரன்ஸ் டு டெசலேஷன் பீரியட் சரிங்களா. அதனால இந்த டெசலேஷன் வந்துட்டு இன்னும் கிளியராக இன்னும் ரெஃபரன்ஸ் சரிங்களா, அந்த திரும்பி அந்த ப்ராப்பர்ட்டி பண்ணலாம் எஜிக்கல் 21 சாப்டர்ல அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் என்ன சொல்கிறது ஜெடிக்கேக்கு அந்த கிரீட்டத்தை எடுத்து போடுவோம் இல்லைங்களா. அப்போதுலேருந்து தான் என்ன வரும் அந்த டெசலேஷனாக இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்களா. அது அது மட்டும் இல்லை இந்த டெசலே கரெக்டாக அந்த டைமில் ஸ்டார்ட் ஆச்சு சரிங்களா. இதுக்கு பழைய காலத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் 11:26 சாப்டர்ல 7 டைம்ஸ் இருக்கு என்ன பண்ணுறதுங்க பிளெஸிங்ஸ் அப்புறமா கர்சிங் என்ன பண்ணுறோம் தேவன் கொடுப்பார். தேவன் சொல்றார் உங்களுக்கு எவ்வளோ வாட்டி என்ன பண்ணுற பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், ஆனால் நீங்க கேட்கறதுக்கு என்ன பண்ணுறேன்னா 7 times கொடுக்குறேன், கேட்கறதுக்கா திரும்பி என்ன பண்ணுறேன் 7 times. அதே மாதிரி 4 வாட்டி சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறதா பயங்கரமாக என்ன பண்ணுறோம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறேன். அந்த கொடுக்கும் போதும் அந்த பெனல்ட்டி எப்படி இருக்கும், அந்த பெனல்ட்டி எப்படி இருக்கும்னா இஸ்ரேல் எங்களுக்கு டெசலேஷன் இன்னும் தெரியுங்களா அதே மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. 11:26:28 படிங்க. நீங்கள் உன் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் போது தேசமானது பாடலை கிடைக்கிற நாள் இல்ல தன் ஓய்வு நாட்கள் பாத்தீங்களா. நீங்க வந்துட்டு சத்துருக்கள் நாட்கள் இருக்கும் போதும் உங்களுடைய லேண்ட் என்ன பண்றோம் பக்கா கம்ப்ளீட் ரெஸ்ட் யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அந்த ப்ராசஸ் பாருங்க கரெக்டாக இருக்கும். இதே ப்ராசஸ் செகண்ட் கம்மிஷன் 36 சாப்டர்ல படிக்கலாமா இல்லையா சேம் இருக்குதா இல்லையா பக்கா இருக்கும். எளிமையா புஸ்கத்துல படிங்கோ ஜெய்கரில படிங்கோ இதெல்லாம் கரெக்டாக படிச்சா அந்த 7 இயர்ஸ் கிளீனாக என்ன ஆகிடும் நமக்கு மேட்ச் ஆகிடும். அந்த டைம்ல எடுத்துல யாரும் இல்லை இல்லைங்களா. தேவன் என்ன சொல்லிட்டு 70 இயர்ஸ் ஏன்னா அந்த பூமி மட்டும் ரம்யமாக அப்புறமா அப்புறமா அவர்களை கொண்டு போய்விட்டதையும் அறிக்கையிட்டு இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். நான் யாக்கோபுடைய பண்ண உடன்படிக்கையையும் ஈசாக்குடைய உடன்படிக்கையையும் ஆபிரகாமுடைய பண்ணைய உடன்படிக்கையையும் நினைப்பேன் தினத்தையும் நினைப்பேன் பாத்தீங்களா. அப்போ என்ன சொல்றாரு அந்த பனிஷ்மெண்ட் அப்புறமா திரும்பி என்ன பண்றேன் இதுலங்களே கூப்பிட்டு வந்து உதயம் சொல்லிட்டாரு. அதனால இந்த ஒரு பக்கா டெசலேஷன் இஸ் 70 இயர்ஸ் பைபிள் என்ன இருக்கும் கிளியர்
பக்கா ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஓகே சரி, இங்க இருக்கிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் பாத்துக்கலாம். ஏன்னா தெரியுங்களா, ஒரு ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஏசிக்கு பிசிக்கு அப்புறமா தாண்டும் போதும் ஒன் இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்களா. சரி ஓகே, இப்போ ஏசிலேருந்து ஏடியிலேருந்து பிசி தாண்டும் போதும் நமக்கு என்ன இருக்கும், ஒன் இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா. சரி இப்போ என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்துக்கலாம். என்னன்னு பிசிலேருந்து ஏடிக்கு தாண்டும் போதும் நீங்கள் என்ன பண்ணும், ஒன் இயர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. சரி ஓகே, ஒரு ஃபார்முலா கூட இருக்கும் இல்லைங்களா. சரி தனா. ஓகே சரி ஓகே, ஆ இல்லைங்களா, ஒன் இயர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைங்களா. சரி இங்கே கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் எதை பற்றி கொடுத்துருக்கா பாருங்க, எப்படி பாருங்க இங்கே கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இந்த பிசிலேருந்து ஏடியில் தாண்டும் போதும் ஒன் இயர் என்ன இருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தாரு இல்லைங்களா. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, ஓகே அப்போ அங்கே பிசிலேருந்து ஏடி தாண்டும் போது ஒன் இயர் என்ன பண்ணும், அட்ஜஸ்ட் பண்ணும். ஓகே இங்கே கூட பாருங்க, பிசிலேருந்து ஏடிக்கு தாண்டு வந்துன்னு இருக்கோம் இல்லைங்களா, கேட்டுங்களா 18, 30, 33 சரிங்களா. ரெண்டு ஆட் பண்ணால் எங்கே ஒன் இயர் அட்ஜஸ்ட் இருக்குமா, அதனால இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் எப்போ வரும் தெரியுங்களா, வென்யூ டெல் சம்படி ஏஜ், ஏஜ் கணக்கு எடுக்கும் போது மட்டும் தான் இந்த ஒரு இது வரும். ஏன் தெரியுங்களா, அது எக்ஸாம்பிள் காமிக்க போகிறோம். ஆ இப்போ என்னுடைய எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், எக்ஸாம்பிள் என்னுடைய பர்த்டே எப்போ தெரியுங்களா, April 3rd, 1977 சரிங்களா. இன்னைக்கு 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 எவ்வளோ இருக்கு வயசு, எவ்வளோ சிம்பிள் கேல்குலேஷன் பண்ண எவ்வளோ, ஆனால் 35 கிடையாது எவ்வளோ 30, ஏன் 34 சொல்றீங்க நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க 34 ஏன் சொல்றீங்க, ரன்னிங் இயர் என்ன பண்ணுறது இல்லை, ஏஜ் சொல்லும் போது என்ன பண்ணுறது இல்லை. ஆ ஏன் சரிங்களா, இந்த இந்த மந்த் இருக்க பண்ணுறோம், அதெல்லாம் என்ன வருது இப்படியே பார்த்தா கம்ப்ளீட் குரோனாஜி என்ன சரிங்களா, கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் ஃப்ளாப் ஆகிடும். அதனால அந்த பிசிலேருந்து ஏடு தாண்டும் போதும் எந்த ஃபார்முலா கூட தேவையில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்,
கொடுத்துருக்க பாருங்க. பாத்தீங்களா, நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தா பாருங்க, இது கூட கிரைஸ்டுடைய பிறந்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் பாருங்க. ஏசு கிறிஸ்து வந்து 2 BC என்ன பண்ணாரு, பிறந்தாரு இல்லைங்களா. 2 BC எந்த மாசத்துல பிறந்தாரு ஏசு கிறிஸ்து, அக்டோபர் பாருங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா 2 BC அக்டோபர்ல என்ன பண்றோம், கணக்கெடுக்கிறோம். ஜஸ்ட் சிம்பிள் அங்கே அப்படியே எக்ஸாம்பிள் சொல்றேன் எப்படி இருக்கீங்களா. ஃப்ரம் 2 BC டு 2 AD எவ்வளவுதான், அப்படியே ஜென்ரலா சொல்லுங்க. அப்படியே 4 வருஷம், சிம்பிளா இருந்தாரு இல்லைங்களா. ஆனா 4 வருஷம் கிடையாது, ஏன் தெரியுங்களா. This is speaking about somebody's birth. பர்த் சொல்லும் போது எந்த மாசத்துல கணக்கு எடுக்கணும். அதனால இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு இன்னொரு டே அக்டோபரோ இல்ல செப்டம்பர் 8th எடுத்தா அவரு இருக்கும் போதும் எவ்வளவு வரும் கரெக்டாங்க, 3 இயர்ஸ் தான் வரும் நமக்கு இல்லைங்க. அதனால 1 இயர் என்ன வரும் நமக்கு, 4 இயர்ஸ் வந்து. ஆனா ஆக்சுவலி எவ்வளவுதான் அதான் வெரி ஸ்பீக் அபவுட் மந்த் கன்சிடர் மந்த், அந்த டிஃபரன்ஸ் என்ன வரும். இதுவரைக்கு எல்லா ஒரு இது கன்சிடர் என்ன வர்றதுல அதான் வருது ஓகேவா. சரி, சாப்பிடுங்க.